இன்னைக்கு நம்ம சிக்கன் சூப் சைனீஸ் மெத்தடில் அந்த ஹாட் அண்ட் சார் சூப்பு ஸ்பைஸியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அதில் வந்து வெங்காயம், ஆனியன் கட் பண்ணது, அப்புறம் கார்லிக், பூண்டு ஃபைன்லி சாப்பிட்டு அந்த நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்து இந்த பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி ஆஃப் தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஏற்கனவே நான் சில்லி சாஸ் வேறு ஊற்ற போகிறேன். காரம் வேண்டாம்னா, இது ஆக்சுவலாக ஹாட் அண்ட் சாரே வந்து காரமான சூப்பு தான், உங்களுக்கு தேவைன்னா ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம்னா சால்ட்டு, செல்லரி கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் ஒரு 3 கப்புக்கு பண்ண போகிறேன், அதனால் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் வேக வச்ச தண்ணி இது. சிக்கனில் வந்து உங்களுக்கு தெரியும், மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சூப் அதுக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் அந்த வேக வச்சவங்கள அந்த சிக்கன் வந்து போன் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெஜிடபிளும் சேர்ந்து பண்ணுறேன் நான். வெறும் சிக்கன் சூப்னால் நம்மளுக்கு உடம்புல குழந்தைங்களுக்கு விட்டமின்ஸ் சேராது, அதனால் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் துருவி கூட போடலாம். கேபேஜ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் போடுறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூனு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணால் ஊற்றலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா சிக்கன் இது வந்து 2 டம்ளர் தான் இருக்குது, ஸோ 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வினிகர், வினிகர் வந்து கொஞ்சம் ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட போகிறேன் வச்சுருக்கேன். அடுத்து சில்லி சாஸு, சோயா சாஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். சில்லி சாஸு, இது சோயா சாஸ், உங்களுக்கே தெரியும் சோயா சாஸ் கடையில் கிடைக்கும், சில்லி சாஸும் கிடைக்கும், ரெட் சில்லி சாஸு, க்ரீன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பெப்பர் பவுடர் நானே அரைச்சி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர் எப்பயுமே நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், அரைச்சி வச்சுக்கலாம். தேவைன்னா ஒயிட் பெப்பர் மட்டும் வாங்கிக்கோங்க. வினிகர், ஃப்ரூட் வினிகர்னு இருக்குது, கடையில் வினிகர் கிடைக்கும். வினிகர் கிடைப்பதில் எலுமிச்சை பழம் கூட போடலாம். தண்ணி வந்து நான் ரேஷியோக்காக எடுத்து வச்சுருக்கேன், ஏற்கனவே 2 டம்ளர் சூப்பு கற்கிறதுனால, சிக்கன் சாப் கற்கிறதுனால தண்ணி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், இது வேணும் போடலாம். கார்லிக்கு, சில்லி, ஆனியன், இதெல்லாம் அளவு வந்து ஒரு சின்ன ஆனியனு, கார்லிக், சில்லி, செல்லரி லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். இந்த காயெலாம் வச்சுருக்கேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனியனும் சில்லியும் போட்டுங்க. லைட்டாக வதங்கிச்சு கூட, ரொம்ப வதங்க வேண்டாம், இல்லை 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இல்லை வதங்க, ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கிடும். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டலாம். கேபேஜ், கேரட்டு, பீன்ஸு, ப்ரொக்கோலி கூட நல்லாயிருக்கும், ப்ரொக்கோலி கிடச்சிருந்தா அது கூட நீங்கள் போடுங்க. இதில் வெறும் சிக்கன் சூப் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் போட்டு போடுறேன். குழந்தைங்களுக்காக தான் மெயினாக எல்லாமே, பெரியவங்களும் இப்போ சாப்பிட்டா தான் இம்யூனிட்டி பவர் நல்லா வரும். இப்போ சூப் வந்து இப்போ இந்த கிளைமேட்டுக்கும் நல்லது, ப்ளஸ் கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ 2 மினிட் டே பாயில் ஆகட்டும், 1 or 2 மினிட்ஸ் விடலாம். டோட்டலாகவே எல்லாமே 5 மினிட்ஸ் தான் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் ஆகிருக்கும், நல்லா ஏந்திருக்கிறோம், ஓரளவுக்கு லைட்டாக ஏந்திருக்கு பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனையும் போட்டுடலாம்.
எல்லாமே நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுறேன். இந்த சைனீஸ் இது வந்து எப்பயுமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது பெப்பர் பவுடர். தேவைக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஸோ காரம் எவ்வளோ தெரியும் ஆனால் சில்லி சாஸ் வேறு கொடுக்குறோம். சில்லி சாஸ் போடுங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நான் அளவு தெரியும் வந்து நான் ஃபஸ்ட் மட்டும் போடுறேன். சோ போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் ஊற்றியாச்சு. இப்போ வெனிகர் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றணும். சார் புளிப்புக்கு ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி கலருக்கு வெனிகருக்கு பதிலாக நீங்கள் லைம் கூட அதை புளிஞ்சு விடலாம். புளிஞ்சு விடலாம். இந்த சிக்கன் தனியத்தில் வேக வச்சுக்கணும். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் சிக்கன் இது இல்லைன்னா நீங்கள் சிக்கன் சூப் தான் பண்ணுவோம். வெஜிடபிள் சூப்னால் நீங்கள் வெறும் தண்ணி கூட ஊற்றலாம். ஊற்றிட்டு இது இப்போ 3 கிளாஸஸ் வராது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வந்து நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு பார்த்து போடணும். இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு டேஸ்ட் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் கூட போட்டுக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா. அதனால் உப்பு எப்பயுமே எதுலேயுமே ஜாஸ்தி போட்டாதீங்க. இந்த மாதிரி லெக்யூர்ட் ஐட்டமில் உப்பு வந்து அப்புறம் கூட போடலாம். இப்போ போட்டு நம்ம இந்த வெஜிடபிளெல்லாம் உப்பு ஏறணும். அதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கோம். பத்தலன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் வந்து தண்ணியில் உப்பு இருக்குது. அதனால தான் கம்மியாக போட்டிருக்கேன். சரி இப்போ அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள் நல்லா சூப் கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். ரெஸ்டில் வச்சா கூட பரவாயில்ல. எக்கில் எக்கு நான் உங்களுக்கு சொல்லலை, எக்கும் போடணும். எக்கில் வந்து இப்படி ஒரு பின் வச்சு ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி பண்ணுங்கள். லைட்டாக கொட்டும். எக்கு தேவைன்னா போடுங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா விட்டுடலாம். இப்போ வந்து எக்கு அந்த ஓட்டையில் வரல. கொஞ்சம் பர்ஸ் பண்ணியிருக்கேன். எக்கு கொஞ்சமாக கொட்டுங்க. இந்த ஒயிட் மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும். மஞ்சள் போட வேணாம். இப்போ அடுப்பு சிம்லேருந்து பெருசில் வச்சிடலாம். இந்த மஞ்சள் விழாமல் பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளை மட்டும் விழணும். அதுக்குதான் சின்ன ஓட்டை, ரொம்ப சின்ன ஓட்டையிலே விழ முடியல. கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஆனால் பார்த்து போடுங்க. பாருங்க எப்படி ஆகுது. அந்த சுட சுட இதில் வந்து அது வேந்துடும். எனக்கு இப்படி தான் ஹோட்டல்ஸில் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து மஞ்சள் வந்து எப்பயும் போடக்கூடாது. மஞ்சள் வந்து கழிச்ச ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் வெள்ளை மட்டும் இந்த வெச்சிருக்கோம்ல கார்ன் தண்ணியில் போட்டு அது திக்னஸ்ஸு ப்ளஸ் டேஸ்ட் கொடுக்கும். கார்ன் உடம்புக்கும் நல்லது. கார்ன்ஃப்ளவர் அப்படி ஊற்றிடுங்க. கார்ன் ஊற்றின உடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை அப்படியே கலரிட்டே இருக்கணும்ல அடியில் போய் ஹிட் பண்ணிடும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தோணும் பாருங்கள். இப்போ திக்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த திக்னஸ் போதும் எனக்கு. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்போ பாருங்கள் சூப் உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் செலரி இலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எதுவுமே போட வேண்டாம். பாருங்கள் இந்த திக்னஸ் உங்களுக்கு வேணும்னா, திக்னஸ் கம்மியானா
நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சாப்பாடு வந்து இதுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். எக்கு வந்து நான் ஏன் முதல்ல சொல்லுன்னா போடலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால் சொல்ல, பட் எக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். இதையே நம்ம வெஜ் சூப்பும் பண்ணலாம். இந்த சிக்கன் ஸ்டாக் அதாவது சிக்கன் தண்ணி எதுவும் ஊற்றாமல் பண்ணால் அது சிக்கன் எக்கு எதுவுமே போடலனா வெஜ் சூப்பு. அதே மாதிரி இதுலேயே இதே சூப்பை நீங்கள் காரம் எல்லாமே பண்ணலாம். காரம் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படியே வேக வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இவ்வளோதான் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு குக்கிங்கில். அந்த டேஸ்ட் மாறத்துக்கு இதில் நான் சோயா சாஸ்லாம் ஊற்றிருக்கேன். அதெல்லாம் ஊற்றாமல் சில்லி சாஸ் ஊற்றாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கார்ன் ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்லாம் வரும்னா அது மாதிரி பண்ணலாம். வெஜ் சூப்பு எது வேணால் பண்ணலாம். பட் மெத்தட் பேசிக் மெத்தட் வந்து ஒன்று தான். நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக டோட்டலாக இது 5 மினிட்ஸ் தான் ஆகும். நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பண்ணேன். இல்லைன்னா 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம். பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோஸ் மற்றதெல்லாம் கூட பார்த்து பசங்களுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பண்ணி கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம்.